இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது மொட்டை பாப்பாத்தி அது என்ன மொட்டை பாப்பாத்தி நீங்க ஒரு பூச்சி பார்த்துட்டு இருக்கீங்க அல்லவா இதோட தான் மொட்டை பாப்பாத்தி இது வந்து ஒரு சிலந்தி தேல் வகுப்பினை சேர்ந்தது இந்த மொட்டை பாப்பாத்தியை பற்றிய சில தகவல்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் இதை சிவப்பு வெல்வெட் சிலந்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு அந்த பூச்சியை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா இது சிவப்பு வண்ணத்தில் இருக்குது அது மட்டும் கிடையாது அதனுடைய மேல் பகுதி வெல்வெட் மாதிரி தான் இருக்கும் அப்படியே நம்ம வெல்வெட் துணியை அது மேலே வச்ச மாதிரி அழகான சிவப்பு நிறத்தில் இருக்குது அதனால் இதை சிவப்பு வெல்வெட் சிலந்தி அப்படின்னு சொல்லுவாங்க கிராம பக்கங்களில் பெரும்பாலும் இதை மொட்டை பாப்பாத்தி அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் பக்கம்லாம் இதோடய பேர் மொட்டை பாப்பாத்தி தான் இதற்கு பாடல்கள் கூட இருக்குது அந்த பாட்டை நம்ம இந்த வீடியோவோட கடைசியில் என்ன பாட்டு அப்படின்னு பார்க்கலாம் இந்த மொட்டை பாப்பாத்தி நம்ம எப்போல்லாம் பார்க்க முடியும் அதாவது மழை காலங்களில் நம்ம இந்த மொட்டை பாப்பாத்தியை பார்க்கலாம் மழை பெஞ்ச சில நாட்களில் இந்த மொட்டை பாப்பாத்தியை நம்ம பார்க்க முடியும் தோட்டத்துலலாம் நம்ம போனோம் அப்படின்னா இது கண்டிப்பாக அங்கே நிறைய மொட்டை பாப்பாத்திய நம்ம பார்க்கலாம் இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா விவசாயிகளின் தோழன் அப்படின்னும் இந்த மொட்டை பாப்பாத்திய சொல்லுவாங்க இந்த மொட்டை பாப்பாத்திக்கு வேறு சில பெயர்களும் இருக்கு பட்டுப்பூச்சி தாம்பளப்பூச்சி ரெட் வெல்வெட் பூச்சி மொட்டை பாப்பாத்தி மூதாய் பூச்சி அப்படின்னு பலவாறு பெயர்களில் இந்த பூச்சி அழைக்கப்படுது இது சிலந்தி தேல் வகுப்பினை சேர்ந்தது இது நம்மை கவரும் வகையில் அழகிய சிவப்பு நிறத்தில் இருக்கும் இந்த சிவப்பு வெல்வெட் சிலந்திய நம்ம தொட்டோம் அப்படின்னா இது நம்ம கையில் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு கையில் எடுத்து வச்சோம் அப்படின்னா என்ன பண்ணும் அதனுடைய கால்களை மடக்கி கொண்டு அசைவற்ற நிலையில் சற்று நேரம் அப்படியே அசைவற்றும் அப்படியே இருக்கும் சற்று நேரத்தில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் அது நகர ஆரம்பிக்கும் இதற்கு எட்டு கால்கள் உண்டு இது வந்து உலகிலேயே பெரிய ஒட்டுண்ணி வகுப்பை சேர்ந்த ஒரு பூச்சியாகும் ஒட்டுண்ணி அப்படின்னா என்னது அதாவது தன்னுடைய உணவுக்காக மற்றொன்றை சார்ந்து இருப்பதுதான் ஒட்டுண்ணி அப்படின்னு சொல்லுவோம் மழை காலத்தில் மட்டும் இது வெளியில் வரனால இதற்கு இன்னொரு காரண பெயரும் இருக்குது அதுதான் ரெயின்பக்ஸ் அப்படின்னும் இதை சொல்லுவாங்க இந்த ரெயின்பாக்ஸ் மழை இல்லாமல் ஒரு வருடம் மண்ணிற்கு அடியில் வாழக்கூடிய தன்மை கொண்டது இந்த ரெயின் பக்ஸ் நீங்கள் எல்லாரும் மொட்டப்பா பார்த்தி பார்த்தீங்களா அது பற்றி ஒரு பாட்டும் பாடலாமா சரி வாங்க மொட்டைப்பா பாத்தி பாத்தி ரொட்டி சுட்டாலாம் எண்ணெய் பத்தலையா கடைக்கு போனாலா காசு பத்திலையும் கடைக்கார்ட கடன் கேட்டானா மொட்டைப்பா பாத்தி இந்த பூச்சி பேர் என்ன மொட்டைப்பா பாத்தி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் இது நம்ம அறந்தமிழ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் இது அரண் தமிழ்